நண்பர்களே, ஆன்மீகம் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்கறது ஐயாவளி சமயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஐயாவளி கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவாமி தோப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் தான் உதயமாச்சு. ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதம் 20ஆம் தேதி அந்த கிராமமே களைகட்டி இருக்கும். சுவாமி தோப்பு கோவில் விசேஷத்தப்ப மக்கள் வெள்ளத்தில் மொத்த குமரி மாவட்டமும் மிதக்கும். அந்த அளவுக்கு அந்த கிராமத்தோட புகழுக்கு காரணம் அங்கே அவதரித்த சுவாமி ஐயா வைகுண்டர் தான். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடின்னு 3 மாவட்டங்களுக்கு அவரோட பிறந்த நாளுக்கு முழு விடுமுறையும், பிற மாவட்டங்களில் வரையறுக்கப்பட்ட விடுமுறையும் அறிவிச்சிருக்காங்க தமிழக அரசும். தாள கிடப்போரை தற்காப்பதே தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறந்த வாழ்வு நெறியை போதித்தவர் தான் ஐயா வைகுண்டர். கொல்லம் வருஷம் 1008 மாசி மாதம் 20ஆம் தேதி திருச்செந்தூர் கடல்லிருந்து சிவன், பிரம்மா, விஷ்ணுன்னு மும்மூர்த்திகளும் ஒரு மூர்த்தியாக வைகுண்ட பரம்பொருளாக அவதரித்து வெளியே வந்தவர் தான் ஐயா வைகுண்டர் அப்படிங்கிறது ஐதீகம். அந்த நாளை ஐயா அவதார தினமாக கொண்டாடுறாங்க. மக்கள் மனதில் குடிகொண்டு இருக்கக்கூடிய களின்னு சொல்லக்கூடிய மாய அரக்கனை அழித்து அவங்கள தர்மயுக வாழ்வுக்கு அழைத்து செல்ல வந்த நாராயணன் எடுத்த அவதாரம் தான் வைகுண்ட அவதாரம் அப்படிங்கிறது தான் ஐயாவளி பக்தர்களோட தீர்க்கமான நம்பிக்கை. இந்த ஐயா வைகுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாமித்தோப்பு பகுதியில் வாழ்ந்த முத்துக்குட்டி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வைகுண்ட சாமியானார். அதை பற்றியும் இதில் பார்ப்போம். 1809ஆம் வருஷத்தில் சாமித்தோப்பு கிராமத்தில் பொன்னுமாடன் வெயிலால் தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு பெற்றோர் முடிசூடும் பெருமாள் அப்படின்னு பெயர் சூட்டி மகிழ்ந்தாங்க. முடிசூடும் பெருமாள் அப்படின்னு அன்றைய காலத்தில் பிற சமூகத்தினரெலாம் பெயர் வைக்க முடியாது. ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்த குழந்தைக்கு முடிசூடும் பெருமாள்னு பெயர் வைக்கிறதான்னு திருவிதாங்கூர் அரசு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு. அதுக்கு பின்னாடி அவருக்கு முத்துக்குட்டின்னு பெயர் வச்சாங்க. முத்துக்குட்டிக்கு 22 வயசில் உடம்பு பாதிக்கப்படுது. என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல. அன்றைக்கெல்லாம் எல்லா சித்த மருத்துவர்கள் இருந்தாங்க. போகாத இடமில்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை. ஆனால் நாளுக்கு நாள் முத்துக்குட்டியினுடைய உடல் நலிவடைந்து நடக்கக்கூட முடியாத நிலை ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் முத்துக்குட்டியை அவரோட அம்மா வெயிலாலும், மனைவி திருமால் வடிவும் தொட்டில் கட்டி அதில் படுக்க வச்சு திருச்செந்தூர் கோயில் மாசி திருவிழாவுக்கு தூக்கிட்டு போனாங்க. உணவு சாப்பிட்றதுக்காக இறக்கி வைக்கிறாங்க ஒரு இடத்துல. அப்போ தான் படுத்த படுக்கையாக இருந்த முத்துக்குட்டி எந்திரிச்சு நடந்து போய் திருச்செந்தூர் கடலுக்கு போகிறார். கடலுக்குள்ளே போனவர் அவரது தாய், ஐயோ நம்ம பையன் கடலுக்குள்ளே போயிட்டானேன்னு ஏக்கத்தோட கரையில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடலுக்குள் போன முத்துக்குட்டி திருமால் 3 நாட்கள் கலிகாலம் போகித்து வைகுண்டர் எனும் நாமகரணம் சூட்டி அனுப்பி வச்சதா ஐதீகம். கடலிலிருந்து வெளியில் வந்த வைகுண்ட சாமிகள் தன்னோட தாய் வெயிலால் பார்த்து, அம்மா நான் இப்போ வைகுண்டராக வந்திருக்கேன், நான் உனக்கு மட்டும் சொந்தம் இல்லைம்மா, இனிமேல் நான் இந்த பூ உலகத்துக்கே சொந்தம் அப்படின்னார். ஐயாவளி பக்தர்களை பொதுவாக நம்ம பார்த்தோன்னா தெரியும், பூர்வ மத்தியிலிருந்து நெற்றிக்கு மேலே நோக்கி திருநீரால் நீண்ட நாமம் போட்டிருப்பாங்க. இந்த திருநீர் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய தூய்மையான வெள்ளை மண்ணிலிருந்து தான் தயாரிக்கிறாங்க. இதெல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக நம்ம ஐயாவளியில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அன்றைக்கு வைகுண்டருடைய காலத்திலெல்லாம் ஜாதிய பாகுபாடு கடுமையாக இருந்தது. வீட்டில் மேற்கூரை கூட ஒரு மாதிரிப்பட்ட நடுத்தர சமூகத்தினர் கட்ட முடியாது. மேல் சீலை அணிவதற்கு கூட ஒரு வரி வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியான காலகட்டம், ஜாதிய பாகுபாடு உச்சத்தில் தலைவிரித்து ஆடிய அந்த காலகட்டத்தில் தான் சாமி தோப்பில் ஐயா வைகுண்டர் சமத்துவ கிணறு ஏற்படுத்தினார். இந்த கிணறு இன்றைக்கும் நீங்கள் சாமி தோப்பு போனீங்கன்னா பார்க்கலாம், அதில் இருக்குது. அந்த குளத்தில், அந்த கிணத்துல நீராடக்கூடிய பழக்கம் இன்றைக்கும் ஐயா வைகுண்டருடைய ஐயாவளி மக்களுக்கு இருக்குது. இந்த கிணறுக்கு முந்திரி கிணறு அப்படின்னு பேர். இந்த முந்திரி கிணறுல எல்லாரும் போய் நீராடுவாங்க. இந்த கிணத்துல வச்சு தான் ஒடுக்கப்பட்ட மக்களை அழைத்து தன் கையாலேயே நீராட்டி எல்லாருக்குமான பொதுவான கிணறாக மாற்றினார். இந்த சாமித்தோப்பு சுற்றுவட்டார பகுதியில் அனைத்து சமூக மக்களும் புழங்கக்கூடிய முதல் சமத்துவ கிணறு அப்படின்னாலே இந்த கிணறு தான். அந்த அளவுக்கு ஐயா வைகுண்டர் நிறைய புரட்சிகளையும் செய்திருந்தார். ஐயாவளி பக்தர்கள் சாமித்தோப்பு தலைமைபதிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த முத்திரி கிணறுல நீர் இறைத்து நீராடி அந்த கிணத்துக்கு மரியாதை செஞ்சுட்டு தான் பதிக்குள்ளே போவாங்க. மற்ற இடங்கள்லாம் கோயில்னு சொல்லுவோம். சாமித்தோப்பு தலைமைபதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா வைகுண்டருக்கு எங்கெல்லாம் ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையும் கோயிலுங்கிற வார்த்தையை சொல்லாமல் பதிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. சாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் தலைமைப்பதியில் பிரம்மாண்டமான ஒரு நிலை கண்ணாடியும் வச்சுருப்பாங்க. ஐயா வைகுண்டரோட சித்தாந்தமே என்னதுன்னா, நீ தேடும் இறைவன் உனக்குள்ளேயே இருக்கிறான் அப்படிங்கிறதான். இதை குறிப்பால் உணர்த்துறதுக்கு தான் அந்த வழிபாட்டு முறையில் கண்ணாடி இருக்குது. இந்த வழிபாட்டு முறையை ஆரம்பித்து வச்சதும் ஐயா வைகுண்டர் தான். இந்தியா முழுசுக்கும் ஐயாவளி பதிகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த வழிபாட்டு முறை தான் பின்பற்றப்படுது.
ஐயா உண்டு என்பது இவர்கள் அடிக்கடி உச்சரிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்குது. ஐயாவளி பதியில் பொதுவாக உண்டியல் இருக்காது, அன்னதானம் தான் அங்கே பிரதானம். அதுக்கு தானாகவே முன்வந்து பக்தர்கள் நன்கொடை கொடுக்குறாங்க. அனைத்து ஐயாவளி பதிகள்லையும் தினசரி அஞ்சு வேளை அன்னதானம் நடக்குது. பிச்சை எடுத்து மிச்சமில்லாமல் அறப்பணியாற்றுங்கிறதான் ஐயா வைகுண்டருடைய வாக்கு. சாமி தோப்பை தலைமையிடமாக கொண்டு தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் இன்றைக்கு முளைத்திருக்கக்கூடிய ஐயா வைகுண்டரின் பதிகளெல்லாம் பசியாற்றக்கூடிய ஒரு மையமாக இன்றைக்கு இருந்துட்டு இருக்கு. எப்படி வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று அடையாத நெருப்பை மூட்டினாரோ, அப்படி பதிகள் இன்று உணவால் தவிப்பவருக்கு உணவூட்டக்கூடிய அமுதூட்டக்கூடிய ஆலயமாக பதியாக நின்று கொண்டிருக்கிறது. ஐயா வைகுண்டருடைய புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்கட்டும். இந்த வீடியோ போன்று இனியும் தொடர்ந்து பல ஆன்மீக செய்திகளை தெரிஞ்சுக்க மறக்காமல் நியூஸ் செகண்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு அலர்ட் மெசேஜாக வரும். நன்றி, வணக்கம்.